இன்னைக்கு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி பண்ண போறேன். ரொம்பவே சிம்பிளா ஈஸியாவே பண்ணலாம். இந்த சுவையான ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரை கப் ஜவ்வரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருந்தேன். அடுத்தது பால் சூடு பண்ணலாம். நான் பாயசம் பண்றதுக்கு ஒரு கப் தண்ணி, ரெண்டு கப் கெட்டியான பால் எடுத்திருக்கேன். பால் கொஞ்சம் சூடாகட்டும். பால் அடி பிடிக்காம இருக்க நடுவில் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. பால் நல்லா சூடாகி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி போடலாம். ஜவ்வரிசி போட்டதும் கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி சேமியா பாயசம், சிறுபயிர் பாயசம், நிறைய பாயசம் ரெசிபி எல்லாம் செஞ்சிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க இன்னும் பார்க்கலைன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அந்த ரெசிபிஸும் போய் பாருங்க. இப்ப பால் முன்னாடி இருந்ததை விட நல்ல கெட்டியா கிரீமியா ஆயிடுச்சு. ஜவ்வரிசியும் நல்ல வெந்திருக்கு. இப்ப நம்ம இதுல 1/2 கப் சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் உங்க இனிப்புக்கு ஏத்த மாதிரி கம்மியாவோ அதிகமாவோ போட்டுக்கோங்க. சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நல்ல டேஸ்ட்காக 1/2 கப் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல் தான், இது ஆட் பண்ணலைனாலும் ஒன்றும் இல்லை. கண்டன்ஸ் மில்க் வீட்லயே ஈஸியா செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன், அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பாயசம் நல்ல கலரா இருக்கிறதுக்கு கொஞ்சமா கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியா இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பாயசம் ஆறினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். உங்களுக்கு ரொம்ப கிரீமியா கெட்டியா வேண்டானா இன்னும் கொஞ்சம் பால் ஊத்திக்கலாம். இன்னொரு குட்டி பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சம் முந்திரி திராட்சை வறுத்து பாயசத்துல போட்டா நம்ம சுவையான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடும். முந்திரி நல்ல கோல்டன் கலர் ஆகி திராட்சை நல்ல பலூன் மாத்தி உப்பி வந்ததும் நம்ம பாயசத்துல போட்டுடலாம். ரொம்ப சுவையான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த பொங்கலுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற என்னெல்லாம் ஸ்வீட் ரெசிபி நம்ம சேனல்ல ட்ரை பண்ணலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணா நான் புது வீடியோ போட்ட உடனே உங்க ஃபோனுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும்.